ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ஹோண்டா கார்ஸில் மட்டும் ஹோண்டா டபிள்யூஆர் கார்ஸில் நம்ம எப்படி ஹேர் ஃபில்டர் அந்த ஹேர் ஃபில்டர் எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோன்ற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ. ஸோ இந்த கார் பார்த்திங்கன்னா ஹோண்டா டபிள்யூஆர்வி. ஸோ இந்த கார் பானட் நம்ம முன்னாடி லிவரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம், ஸோ இங்கே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு லிவர் இருக்கும். ஸோ இந்த லிவர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லைட்டாக லெஃப்ட் சைடு மூவ் பண்ணதுக்கப்புறம் மேலே புஷ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த லிவர் ஓப்பன் ஆகிக்கும். ஸோ இந்த லிவர் தான் அது. ஸோ லிவர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு லாக் இருக்குது. இந்த லாக்கை நம்ம எடுத்து, ஸோ இந்த லாக் எடுத்து இங்கே மாட்டிடணும். ஸோ இதுதான் இந்த லிவர். இந்த லிவரை நம்ம லெஃப்ட் சைடு புஷ் பண்ணணும். நம்ம மெயினாக இந்த காரில் ஏர் ஃபில்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் இந்த ஏர் ஃபில்டர் ஏரியா. ஸோ இது பேட்டரி, இங்கே ரேடியேட்டர் லிக்விட், இது வைப்பர் லிக்விட், ஸோ பிரேக் ஃப்ளூயிட், ஸோ இன்ஜின் ஆயில் லெவல் செக் பண்ணுறது, ஸோ இன்ஜின் ஆயில் டாப் அப் பண்ணுறது. ஸோ நாம் இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறது ஏர் ஃபில்டர் ரீப்ளேஸ்மெண்ட் எப்படின்றது. ஃபஸ்ட்டு இந்த ஏர் ஃபில்டர் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லிவரை நம்ம ரிலீஸ் பண்ணணும். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, மொத்தம் ரெண்டு லிவர் இருக்கும். இந்த ரெண்டு லிவர் ரிலீஸ் பண்ணணும். ஸோ அந்த ரெண்டு லிவரை ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த லிட்டை வந்துட்டு நம்ம மெதுவாக ரிலீஸ் பண்ணோம்னா, ஸோ நம்மளுக்கு ஏர் ஃபில்டர் தனியாக நம்ம எடுக்கலாம். ஸோ இது நம்ம வண்டியில் இருக்கிற ஏர் ஃபில்டர். மெயினாக எதுக்கு நம்ம ஏர் ஃபில்டர் வந்துட்டு அடிக்கடிக்கு செக் பண்ண சொல்கிறாங்கன்னா, ஸோ ஏர் ஃபில்டரில் வந்துட்டு டஸ்ட்டு கண்டாமினேஷன் அதிகமாக இருக்கிறதுனால, இன்ஜினுக்கு ஏர் ஃப்ளோ போகாதனால, ஸோ அதிகமாக மைலேஜ் ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஏர் ஃபில்டரை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம லிட் இருக்கும். ஸோ இதை மேலே புஷ் பண்ணி நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஃபில்டர் தனியாக கையில் வந்துடும். ஸோ ஏர் ஃபில்டரில் ஏரோட ஃபில்டர் ஸ்டேஜ் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ உங்களுக்கே தெரியுது ரொம்ப டஸ்டியாகவும் ரொம்ப இதாகவும் இருக்குது. ஸோ பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இல்லைன்னா, ஸோ இந்த ஏர் ஃபில்டரில் டஸ்ட் அதிகமாக இருக்க இருக்க உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகிறதுக்குண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபில்டரோட கலர் பார்த்திங்கன்னா ப்யூர் ஒயிட்டாக இருக்கும். ஸோ டஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளோக்கு இதில் அதிகமாக ஸ்டோர் ஆகுதோ ஃபில்டரோட கலர் உங்களுக்கே நல்லாவே டிஃபர் ஆகும். பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதனால் மைலேஜ் ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ உங்கள்கிட்ட புதுசாக ஒரு ஏர் ஃபில்டர் வாங்கிட்டு, ஸோ மறுபடியும் அது இருக்கிற இடத்துல பொசிஷன் பண்ணி மறுபடியும் அதே இடத்துல நீங்கள் இந்த லிட்டை போட்டுட்டு ப்ராப்பராக பிளேஸ்மெண்ட் பண்ணிடணும். ஸோ இங்கே ஒரு லாக் இருக்கும், அதே மாதிரி அந்த சைடு ஒரு லாக் இருக்கும். இந்த லாக் இது ரெண்டையுமே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு புஷ் பண்ணிங்கன்னா இது ப்ளேஸ் ஆகிடும். ஸோ ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு லிட், இது ஒரு லாக், இது ஒரு லாக், அவ்வளோதான். ஸோ இது இவ்வளோ தாங்க ஈஸியாக ஏர் ஃபில்டர் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம், இன்ஜினோட ஏர் ஃபில்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.